அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு நீங்க சித்தி சொன்ன லோன் விஷயமா டவுனுக்கு ஃபார்ம் வாங்க போவீங்கல்ல? ஆமா. அப்போ அங்க லா காலேஜ்ல எப்போ அட்மிஷன் போடுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வர முடியுமா? சொல்லுங்கக்கா. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லா காலேஜ் இருக்கு. நீங்க அங்க அட்மிஷன் மட்டும் எப்ப போட போறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறீங்களா? இல்ல திவ்யா, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வக்கீலுக்கு தான் படிக்கணுமா? இந்த இன்ஜினியரிங், டாக்டர், ஃபேஷன் டிசைனர், பியூட்டிஷியன், இந்த மாதிரி ஏதாவது படிக்கலாமே. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் வக்கீலுக்கு படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்கீங்க. அக்கா, நான் படிச்சா வக்கீலுக்கு தான் படிப்பேன். வக்கீலுக்கு படிச்சு எங்க அப்பாவை கொன்னவள பழி வாங்கியே தீர்வேன். அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுவும் நான் தான் அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சரிங்கக்கா, நாளைக்கு நீங்க டவுனுக்கு போகும்போது மறக்காம லா காலேஜ்ல எப்ப அட்மிஷன் கிடைக்கும்னு கேட்டுட்டு வந்துருங்க. சரியா? குட் நைட்.